ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வந்து மிக்சடு சட்னி. இந்த டக்குன்னு வந்து நம்ம வீட்டில் இருக்க சாமானை வச்சு வந்து இட்லிக்கு தோசைக்கு நம்ம பண்ணிக்கலாம். அந்த சட்னியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு தான் மெயின். உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு, அப்புறம் தக்காளி, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், ஒரு மிளகா வத்தல் எல்லாமே, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டுக்கலாம். உங்களுக்கு புதினா இருந்தால் ஒரு இலை, என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து நீங்கள், தேங்காய் இருந்தால் தேங்காயும் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு நல்லா வறுத்து வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அங்கேயே வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே அரைக்கும்போது எல்லா சத்துமே வந்து திறக்கும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சட்னி. இன்னும் இது வந்து எல்லா சத்துமே வந்து உங்களுக்கு அடங்கி இருக்குது. அதனால் வந்து இது ஆரோக்கியமான ஒரு சட்னியாக வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கலாம். காரத்துக்கு தக்கன மிளகாய் போட்டு நல்லா வறுத்து நம்ம சாப்பிடும்போது வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப சாப்பிட்றதுக்கு இட்லி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு இருக்கும் கொஞ்சம் இருந்தால் கூட சூப்பராக வந்து நம்ம மோர் சாத்து கூட நம்ம தை சாத்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். மோர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோலாம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.